Hi friends, welcome to Sri Lanka's Inya Recipes. நம்ம இன்னைக்கு வறுத்த அரைச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மீன் ஒரு அரை கிலோ நல்ல மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது காஞ்ச மிளகாய், இதில் நான் ஒரு 8 எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி சின்ன பீஸ், வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். மற்றது நான் கொக்கோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம மண் பானையில் பண்ணுறதுனால கொக்கோனட் ஆயில் யூஸ் பண்ணினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெப்பர் ஒரு 1 டீஸ்பூன் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். உப்பு புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன். இது நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம். நம்ம இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். தேங்காவை போட்டுக்கோங்க. தேங்காய் நல்ல பொன்னிறத்துக்கு வறுத்துட்டு வரும்போது நம்ம மற்ற மசாலாக்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நம்ம வறுப்போம். பாருங்கள், இந்த தேங்காவுடைய கலர் கொஞ்சம் பொன்னிறத்துக்கு மாறியிருக்குது. இப்போ நம்ம மற்ற மசாலாக்களை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, முழு கொத்தமல்லி, சோம்பு, வெந்தயம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணினீங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா இன்னும் வறுத்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா பேஸ்டா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் விட்டுக்கோங்க. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரியுது. இந்த பொன் நிறத்துக்கு இருக்கும் போதே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதகினதும் நம்ம பச்சை மிளகாவையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். டொமேட்டோவையும் சேர்த்துக்கோங்க. இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிளெண்டர்லேயே கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து யாலசி கொட்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை தேவையான உங்களுக்கு எவ்வளோ அளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ கொதிச்சு கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை வாடை போக்காட்டியும் இது நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலாவை நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
பாருங்க ஒரு 10 மினிட்ஸா மீன் குழம்பு நல்லா கொதிச்சி மீனும் நல்லா வெந்துட்டு லேசா மேலால பெப்பர் போட்டு குக்கரை ஆஃப் பண்ணிக்கோங்க லாஸ்டா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெசிபி இது இத கண்டிப்பா நீங்க உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் டு மை ரெசிபி ஷேர் மை ரெசிபிஸ் லைக் மை ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Thank you for watching. See you with another recipe.